வெல்கம் டு அரேபியன் தமிழ் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிட்ஸ் ஸ்பெஷல் பொட்டேட்டோ சிப்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி இது ரொம்ப ஈஸியா செய்யக்கூடியதுனால நம்ம வீட்டிலேயே இதை செஞ்சு குழந்தைங்களை அசத்தலாம். அப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அரேபியன் தமிழ் பொண்ணு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம். இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் செய்யறதுக்கு நான் வந்து 7 பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கிறேன். இப்போ இதெல்லாம் தோல் சீவிக்கலாம். சூப்பரா பொட்டேட்டோஸ் எல்லாம் தோல் எல்லாம் எடுத்து ரெடியா இருக்குது. இப்போ இதை ஒருக்கா கழுவி எடுத்துடலாம். சூப்பரா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கிரேட்டர்ல ஸ்லைஸ் பண்ணிடலாம். இந்த சைடு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓவல் இதில் வச்சுக்கணும். ஃபைன் ஸ்லைசஸா வரணும். கொஞ்சம் அங்கங்க வந்தா சின்னதா பெருசா வந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா அது நம்ம எடுக்கிற பொட்டேட்டோட அளவு பொறுத்து. இப்ப கட் பண்ணதெல்லாம் ஐஸ் வாட்டர்ல போட்டுடலாம். இங்க பாத்தீங்களா இது மாதிரி வரணும். ஷேப் பிரச்சனை இல்லை. நம்ம லேஸ் வாங்கும் போது கூட சின்னது பெருசு அப்படிதான் இருக்கும். அதனால நோ ப்ராப்ளம், அதை பத்தி கவலையே படாதுங்க. இந்த மாதிரி தின் ஸ்லைசஸா வரணும். அது மாதிரி உள்ள கிரேட்டர்ல போடுங்க. ஏன்னா அதுல கொஞ்சம் பெரிய சைஸும் இருக்கு. நீங்க என்ன கிரேட்டர் எடுக்கிறீங்களோ அதில் ஃபைன் ஸ்லைஸாக பண்ணுறது பார்த்து எடுத்துக்கோங்க. கட் பண்ணோன்னு இந்த மாதிரி ஐஸ் வாட்டரில் போட்டுக்கோங்க. சூப்பராக எல்லா பொட்டேட்டோவும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஃபைனாக போட்டுக்கோங்க. கட் பண்ணோன்னு எடுத்து கோல்டு வாட்டரில் போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சமாக ஐஸ் கியூப்ஸ் அதில் இன்னும் மேலால் போட்டுருங்க. ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டே கொஞ்சம் சில் தண்ணி வச்சுக்கோங்க. பொட்டேட்டோஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறமா திருப்பி கொஞ்சமாக ஒரு 3-4 ஐஸ் கியூப்ஸ் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். ஓகே, 2-3 மினிட்ஸ் நம்ம ஐஸ் வாட்டரில் இதை வச்சுட்டோம். இப்போது இதை அப்படியே எடுத்து லைட் வார்ம் வாட்டரில் போட்டுக்கோங்க. ரொம்ப சூடு இருக்க வேண்டாம், வார்ம் வாட்டரில் போட்டால் போதும். ஓகே, இதை இப்போ ஒரு 3-5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுறணும். அப்படியே இருக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கிழங்குல ஒரு மாவு தன்மை இருக்கும், அதெல்லாம் போகணும். அப்போ தான் சிப்ஸ் நல்லா ஃபைனாக நல்லா இருக்கும், டேஸ்டியாக. ஓகே, சூப்பராக போயிடுச்சு. இப்போ இதை அப்படியே நல்லா தண்ணியை இந்த மாதிரி வடிச்சிட்டு ஒரு கிச்சன் டவல் போட்டு ஒரு ட்ரேயில் இந்த மாதிரி வச்சுருங்க. நம்ம யூஸ் பண்ணுற கிரேட்டர் வந்து நல்லா ஷார்ப்பாக இருந்தால் தான் அந்த ஸ்லைசஸ் வந்து ஃபைனாக வரும் நமக்கு. ஓகே, இதை இப்போ நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் விரித்து விட்டுருங்க. இன்னொரு கிச்சன் டவல் இல்லைன்னா இந்த மாதிரி கிச்சன் டிஷ்யூ எடுத்து இதில் இருக்கிற தண்ணியை இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துடணும். ஓரளவுக்கு இந்த மாதிரி டிஷ்யூவால் கிச்சன் டிஷ்யூ யூஸ் பண்ணுங்கள், அதுதான் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இன்னொரு செட்டு டிஷ்யூ எடுத்து இது உடனே இதில் இருக்கிற தண்ணி ஒன்றும் போகாது. இப்போ நம்ம இந்த மாதிரி ஓரளவுக்கு தொடச்சி விட்டதுக்கப்புறமா திருப்பி மேலே கிச்சன் டிஷ்யூ இல்லைனா கிச்சன் டவல் போட்டு க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு வைக்க போகிறோம். நீங்கள் 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் வச்சாலும் பிரச்சனை இல்லை. தண்ணி போயிருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி எடுக்கும்போது இந்த வெட்னஸ் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கிறிஸ்பியாக இருக்கும். இல்லைனா நிறைய எண்ணெயும் குடிக்கும் நம்ம ஈரப்பதத்தோடு இருந்துச்சுன்னா. டவலில் விட இந்த டிஷ்யூ சீக்கிரமாக தண்ணி எடுக்கும். அதனால் இந்த மாதிரி டிஷ்யூ மேலே வச்சு இதை அப்படியே ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு விட்டுறலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இன்னொருக்கா இந்த டிஷ்யூவால் இன்னும் கொஞ்சமாக இருக்கிற இந்த வெட்னஸ் எல்லாம் எடுத்து விட்டுறலாம். நல்லா சூப்பராக தண்ணி எல்லாம் போய் ரெடியாக இருக்குது. பார்த்தீங்களா, சுத்தமாக தண்ணியே இல்லை. இந்த மாதிரி வரணும். அந்த சிப்ஸு கிறிஸ்பியாகவும் இருக்கும், எண்ணெய் ரொம்ப பிடிக்காது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருக்கான்னு நம்ம ஒருக்கா செக் பண்ணிடலாம். ஒரு சின்ன பீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கலாம்.
சூப்பர் ரெடி ஆயிடுச்சு இப்போ போட்டுறலாம் ரொம்ப நிறைய போட வேண்டாம் பேன் பெரியதா இருந்தா ஓரளவுக்கு அவங்க நிக்கிற மாதிரி போடுங்க போதும் லோ டு மீடியம்ல வச்சுக்கோங்க நல்ல கிறிஸ்பியா வரணும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணனும் கிச்சன் டிஷ்யூ போட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் ரெடியா வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வைக்கும்போது இந்த மாதிரி டிஷ்யூ போட்டு அதல இந்த சிப்ஸ் எடுத்து வைக்கணும் அதுக்கு அப்புறமா நம்ம வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி தான் நம்ம ஸ்பைசஸ் இதல சேர்க்க போறோம் அதாவது லைட்டா chili powder salt தான் சேர்க்க போறோம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இத எடுத்துறலாம் இப்போ இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற பொட்டேட்டோஸையும் போட்டு சிப்ஸா மாத்திரலாம் நமக்கு கடையில வாங்காம வீட்லயே இதெல்லாம் ஈஸியா செய்யலாம் அதுவும் இல்ல இந்த லாக் டவுன் டைம்ல நம்ம எங்கயும் வெளியில போக முடியறது இல்ல விருப்பப்பட்டத வாங்கி கொடுக்கவும் முடியறது இல்ல குழந்தைகளுக்கு फ्रेंड्स நான் ஏற்கனவே फ्रेंच फ्राइज ரெசிபி வந்து போஸ்ட் பண்ணி இருக்கேன் लिंक डिस्क्रिप्शन बॉक्स ला ना कुड़करें चेक पनी कोंगे ओके सुपरा इंद सेटो रेडी आए ची पेद वेली लेट कर ला वाव सुपरा नम्मलोड़ा चिप्स ला एड़त नम्मा रेडी आवच्छर करूं फ्रेंड्स फर्स्ट इंद मारी किचन टिश्यू पोट्टु दा निंगे वैक्कणुम एना इदुल कट्टायमा आयिल इरुक्कुम अदनाल टिश्यू पोडामा फर्स्ट वैक्कादिंगा एडुत्तु वैक्कुम्बोधु इंद मारी टिश्यू पोट्टु वच्चिट्टु इप्पो वंदु लाइट आरिच्चु ओरु 1 ओर 2 मिनिट्स कूडे आयिरुक्कुम इप्पो कोंजम एन्ना एल्लाम इंद टिश्यूल पोयिरुक्कु इप्पो इदै इन्नोरु प्लेट्टुक्कु मात्तिक्कलाम अव्वलोदा इन्नोरु प्लेट्टुक्कु मात्तियाच्चु इप्पो इदुल कोंजमा चिल्ली पौडर उंगलुक्कु कारत्तुक्कु एत्त मारी पोट्टुक्कोंग साल्ट इडम पड़ मादरी सो अवलोदा फ्रेंड्स सूपरा मिक्स पनियाची इदे मादरी नींगलो उरका ट्राई पनी पारंगे इंदे रेसिपी है मरकाम उरका ट्राई पनी ची एनके फीडबैक सोलंगे इदे उन्मेले क्रिस्पिया इरका कड़ेल वांगरद मादरी इरुकुमांदर दुकागा उर चिने टेस्ट पनेरला साउंड के किदा निचियमा इदे वंदे क्रिस्पिया दा इरुके सो நீங்களும் கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அரேபியன் தமிழ் பொண்ணு அளவா சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க